ஆணும் பெண்ணும் சமமா இருக்கிற சொல்ற ஆபாச வீடியோ வந்து எனக்கு அமைச்சிருக்கிறாங்க. மானமே இல்லாத சீமான் மொத்த பிற லிஸ்ட் எடுத்து நீதிமன்றத்துல நான் உங்க மேல டிக்ரிமெண்ட் சூட் நான் போடுறேன். அவங்களுக்கெல்லாம் அந்த கயிறுலாம் தேவை கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து கும்பச்செடி அவங்களுக்கு போதுமானது. நான் குரூப் போட்டுக்கு நான் கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அரை மணி நேரத்துல அந்த அக்கா ஒரு வீடியோ போட்டு உங்க கதையை முடிச்சாங்களா இல்லையா? உறவுகளே, நான் வந்து எங்களுடைய விவசாய கழனியில வந்து தும்பச்செடியை தேடிட்டு இருந்தேன். ஏன் தெரியுங்களா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கயிறை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த கயிறுலாம் தேவை கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து தும்பச்செடி அவங்களுக்கு போதுமானது. நாட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டாவது, இந்த விஜயலட்சுமி அவர்கள் சம்பந்தமா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, யூடியூப் சேனல்ல சீமான் உட்பட அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் எல்லாருமே நான் கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அரை மணி நேரத்துல அந்த அக்கா ஒரு வீடியோ போட்டு உங்க கதையை முடிச்சாங்களா இல்லையா? சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிச்ச நாள் அன்னில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரே காரணத்துக்காக ஆணும் பெண்ணும் இருக்கிற கொள்ற ஆபாச வீடியோ வந்து எனக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா வந்து நான் இப்பதான் வந்து டிசி அவர்களுக்கு வந்து இதை அமைச்சிருக்கிறேன். இது நான் வந்து யாருக்குமே சொல்லல. இந்த ஆபாச வீடியோ எனக்கு வந்து நான் நேத்து இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு அமைச்சிட்டு தான் இருக்கும். இது சம்பந்தமா வந்து ஊடகத்துக்கும் சொல்லல, காவல்துறைக்கும் சொல்லல, நாட்டு மக்களுக்கும் சொல்லல. ஆனா இன்னைக்கு நான் தெரிவிக்கிறேன், இந்த விஷயம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிற, குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். இந்த மன உளைச்சல், இந்த அவமானங்களா நான் தாங்கிட்டேன். ஏன் தாங்கிட்டேன் தெரியுங்களா? உங்களுக்கு இந்த வழக்குல வந்து நியாயமும் நீதியும் கிடைக்கணும். நான் இந்த சம்பந்தமா இந்த ஆபாச வீடியோவில் நான் வெளியிட்டேன்னா உங்களுடைய வழக்கு வந்து திசை மாறி போக கூடாதுன்றதுக்காக நான் இதை மறைச்சு வச்சேன். ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்காம நீங்க மேல நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இருந்தாலும் இந்த வழக்கு முடிவுல நீங்க வந்து வழக்கை வாபஸ் பெற்றுட்டு போனதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஏதோ நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து மீண்டும் உங்களை வந்து திரும்பவும் ஏமாத்திருக்காருன்னு நினைக்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல வளசரவாக காவல் நிலையத்தில் ஆஜராகும் போது என்னுடைய வாழ்க்கையில முக்தார் அவர்களையும் வீரலட்சுமியும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. முக்தார் அவர்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து ரொம்ப வந்து இந்த வழக்குல வந்து அவங்க ரொம்ப உதவி செய்யணும்னு நினைச்சாங்க விஜயலட்சுமி அவர்களுக்கு. ரெண்டாவது வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணணும்னு முக்தார் அண்ணன் அவர்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. இந்த வழக்குல வந்து நீங்க வந்து முக்தார் அவர்கள் மேல வழக்கு போட்டா கூட ஜேர்னலிஸ்டுங்க கூட முக்தார் அவர்களை வந்து கைவிடலாம். ஆனா ஒரு சகோதரியா முக்தார் அவர்களுக்கு நான் என்னைக்குமே இந்த வீரலட்சுமி ஆதரவா நிற்பேன். ரெண்டாவது, வீரலட்சுமிக்கு வந்து வாழ்நாள் முழுக்க மன்னிப்பு இல்லைன்னு சொன்னீங்க, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. யாருகிட்ட வந்து யார் மன்னிப்பு கேட்கறது? மானமே இல்லாத சீமான் நீங்க வந்து மான நஷ்டம் வகிக்கிறது என் மேல போடும் போது, மானம் போனா உசுறு போனதுக்கு சமம் என்று வாழற வம்சத்துல போறத எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ வந்து நீ சீமான் அவர்கள் வந்து என் மேலதான் நீங்க மான நஷ்டம் வழக்கிட்டு போட்டிருக்கீங்க. நான் வந்து நீங்க சீமான் உங்க மீதும் உங்க கூட இருக்கிற ஒரு கட்சியாளங்க ஒரு 50 பேரோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன எனக்கு பேசி வச்சிருக்கீங்க? மொத்த பேர லிஸ்ட் எடுத்து நீதிமன்றத்துல நான் உங்க மேல டிப்ரமெண்ட் சூட் நான் போடுறேன். 15 தினத்துக்குள்ள நீங்க என் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்.